ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு இந்து சமய அறநிலை துறையிலிருந்து மூன்று விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எழுத படிக்க அல்லது 10th 12th எனி டிகிரி முடித்தவங்க வரை வந்து அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறது முழு தொழில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மேலே வீடியோக்களை போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன், இந்து சமய அறநிலைத்துறை நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிளியர் இருக்காது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துட்றேன். 7/10/2024 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயோ டேட்டா விவரங்கள் அடங்கிய விண்ணப்பங்கள் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க, மேலே வந்து பாருங்கள். ஓகே, மூன்று விதமான பதவிகள் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தர், அதன் பார்த்திங்கன்னா ஓதுபவர், இரவு காவலர், மொத்தம் மூணு காலி பணியிடங்கள். ஃபஸ்ட்டு எழுத்தாளர் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும், ஓகே நன்னடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓதுபவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் இரவு காலரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலி பணியை வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல் நடத்தை ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு 18 வயதிலிருந்து 35 வயசுக்குள்ளே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர். நீங்கள் இந்த விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்திற்கு பார்த்திங்கன்னா இத்திருக்கோயில் அலுவலகத்தில் நேரில் வந்து 50 பணம் செலுத்தி கொள்ளி இந்த மாதிரி விண்ணப்பப்படி வந்து பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லியிருக்காங்க. உரிய விவரங்களை பூர்த்தி செய்து பதிவை பார்த்திங்கன்னா பதிவு பெற்றவர்களுடன் கையொப்பத்துடன் இந்த இணையத்தினால் இந்த இணைந்து விண்ணப்பங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 7/11/2020 5:45 வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். நன்றி.